இது உங்கள் உள்ளத்தனைய உயர்வு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம், நழுவ விடாதீர்கள். வாழ்க்கை என்பது ஒரு கடமை, நிறைவேற்றுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு லட்சியம், சாதியுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு சோகம், தாங்கிக் கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், வென்று காட்டுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு பயணம், நடத்தி முடியுங்கள் என்ற நமது முன்னோரின் கூற்றுப்படி வாழ்ந்து காட்டியுள்ளார் தசரத் மாஞ்சி. இவர் 1934 பீகாரில் உள்ள காயா மாவட்டத்தில் கலோர் என்ற மலை கிராமத்தில் பிறந்தார். மிகவும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த இவர் ஒரு நாள் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது இவருக்கு மதிய உணவு கொண்டு வந்த மனைவி மலைப்பாதையில் தடுக்கி விழுந்து விடுகிறார். அவருக்கு காலில் அடிபடுகிறது. மனைவியை ராஜ்கிரி மலை, அதாவது கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் சுற்றி கடந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்றார். வழியில் மனைவி வலியால் துடித்ததை இவரால் சற்றும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. தன்னை போலவே அந்த கிராமத்தில் நிறைய மக்கள் இப்படி சிரமப்படுவதை பார்த்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறார். அந்த தருணத்தில் ஒரு முடிவெடுக்கிறார். இந்த மலையை குடைந்து சாலை அமைத்தால் வீணாக 50 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது என்று மக்களின் சார்பாக அரசுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். அதாவது சாலையை அமைத்து தர. ஆனால் அரசிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. உடனே அரசின் உதவியை எதிர்பார்க்காமல் மாஞ்சி ஒரு காரியம் செய்தார். தன்னிடம் உள்ள 4 ஆடுகளை விற்று அதிலிருந்து கிடைத்த பணத்தை வைத்து கடப்பாறை, மண்வெட்டி மற்றும் சில உபகரணங்களை வாங்கினார். நேராக அந்த மலையை நோக்கி சென்றார். மலையை வெட்டி பாதை அமைக்க தனி ஆளாக தன் பணியை ஆரம்பிக்கிறார். தன் மனைவியின் துயரத்தை பார்த்து இனி இந்த ஊரில் மக்கள் அந்த துயரத்தை அடைய கூடாது என்று நினைத்த அவர் மலையை வெட்ட ஆரம்பித்த போது 1960 அது. இவர் இந்த வேலையை செய்வதை பார்த்த ஊர் மக்கள் இவரை கேலி செய்தனர். சிலர் இவருக்கு பைத்தியம் கூட என்று கூறினர். அறியாமையுடன் 100 ஆண்டுகள் வாழ்வதை விட அறிவுடன் 1 நாள் வாழ்வது மேல் என்று உணர்ந்திருந்த மாஞ்சி இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன் வேலையை தொடர்ந்தார். தினமும் 8 மணி நேரம் முதல் 14 மணி நேரம் வரை மிக கடுமையாக உழைத்தார். கொஞ்சம் கொஞ்சமாக மலையை குடைய ஆரம்பித்தார். நாட்கள் கடந்தன, மாதங்கள் போகின, வருடங்கள் உருண்டோடின. இப்படியே 10 வருடங்கள் தொடர்ந்து மலையை பாதி வெட்டி முடித்தார். இப்போது கிராம மக்கள் அவரை மிகவும் பெருமையாக பார்த்தனர். பைத்தியக்காரன் என்று அழைத்தவர்கள் இவரை சாதுஜி என்று அழைத்தனர். ஆனாலும் யாரும் உதவ முன்வரவில்லை. இவரும் யார் உதவியும் எதிர்பார்க்காமல் தொடர்ந்து மலையை குடைய ஆரம்பித்தார். வருடங்கள் பல உருண்டோடி 22 வருடங்கள் கடந்து 1982 மலையின் மறுபக்கம் வரை பாதையை அமைத்து முடித்தார். இதில் சோகமான விஷயம் என்னவென்றால், மாஞ்சியின் இச்செயலை காணாமலேயே அவரின் மனைவி இறந்து விடுகிறார். கிராம மக்கள் மிகவும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தனர். இவர் அமைத்த பாதையின் நீளம் சுமார் 1.56 கிலோமீட்டர். இதன் அகலம் 9 மீட்டர், உயரம் 7 மீட்டர். அதன் பிறகு அந்த கிராம மக்கள் அப்பாதையை பயன்படுத்த ஆரம்பித்தனர். ஆனாலும் அந்த பாதை மிகவும் கரடுமுரடாக இருந்தது. இவரின் இந்த உழைப்பு வெளி உலகத்திற்கு தெரியாமல் இருந்தது. அப்போதுதான் அருண் சிங் என்னும் பத்திரிகையாளர் இதை பற்றி அறிந்து மாஞ்சியிடம் வந்து நடந்ததையெல்லாம் விசாரிக்கிறார். நேரில் ஆய்வு செய்து விரிவாக பதிவெடுத்து கொண்டவர் தன் பத்திரிகையில் வெளியிடுகிறார். பிறகு இவரின் புகழ் பீகார் முழுவதும் பரவ தொடங்கியது. அப்போதைய அரசு மாஞ்சிக்கு அவரின் வேலையை பாராட்டி 5 ஏக்கர் நிலம் வழங்கியது. பரிசாக கிடைத்த அந்த நிலத்தையும் மாஞ்சி அவர்கள் மருத்துவமனை கட்ட இலவசமாக வழங்கினார். அது மட்டுமல்லாமல் தனக்கு எந்த பரிசும் வேண்டாம், அந்த மலைப்பாதையில் சாலை அமைத்து தருமாறு மட்டும் கேட்டுக்கொண்டார். இப்படி தன்னலமற்ற அந்த மனிதனை அந்த பகுதி மக்கள் மிகவும் பெருமையாக எண்ணினர். 2007 மாஞ்சி கேன்சர் நோயால் பாதிக்கப்படுகிறார். இதை அறிந்த பீகார் அரசு அவருக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்தது. இருந்தாலும் அந்த ஆண்டு மாஞ்சி இவ்வுலகை விட்டு பிரிந்தார். அவரின் உடல் இம்மண்ணை விட்டு பிரிந்தாலும் அவரின் புகழ் மறையவில்லை. 2015 அவரின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக எடுக்கப்பட்டது. மாஞ்சி தன் மனைவி பகுனி தேசிக்காக 22 கடினமாக உழைத்து அந்த பாதையை அமைத்தார். ஷாஜகானும் தன் மனைவிக்காக மிக அழகாக தாஜ்மஹாலை கட்டினார். அதுவும் 22 தான் பிடித்தன கட்டி முடிக்க. ஆனாலும்
மாஞ்சியின் உழைப்பு கரடுமுரடாக இருந்தாலும் தன் மனைவியின் மீது மிக தீவிர காதலால் அவர் கட்டிய அப்பாதை தாஜ்மஹாலை விட 100 மடங்கு அழகானது.